ஹாய் காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் போட போகிறேன். அவன் இல்லாமல், ஹேண்ட் பீட்டர் இல்லாமல் எப்படி சிஸ்டர் ரொம்பவே டேஸ்டியாக கேக்கு செய்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரே ஒரு முட்டை, ரெண்டு பனானா வச்சு தான் இன்றைக்கி கேக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு க்ளீனான, ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டை வந்து புது முட்டையாக இருக்கணும், மிச்ச நாளைய முட்டை வந்து கேக்குக்கு நல்லா இருக்காது. ஸோ புது முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் பீட் பண்ணினா போதும். அதில் 60-70 கிராம் சீனி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இனிப்பாக பிடிக்கும்னு சொன்னால் 70 கிராம் எடுத்துக்கோங்க. மீடியமாக இருக்கணும்னா ஒரு 60 கிராம் எடுத்தாலே போதும். ஸோ நான் ஒரு 65 கிராம் சுகர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டையோடு சேர்ந்து ஓரளவு நல்லா சீனி கரைஞ்சதுமே நம்ம பால் சேர்த்து 140 ml பால் எடுத்துக்கோங்க. பாலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீனி நல்லா கரையும் வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கேக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டீ, பிளேட்டு கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நான் பால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு மாவு சேர்க்க போகிறேன். 150 கிராம் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். அதாவது கிராமில் சொல்லணும்னா 5 கிராம் பேக்கிங் பவுடரும் சேர்த்து அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரே பக்கத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாமல் ஒரே பக்கத்துக்கு மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துருக்கேன். இப்போ நான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். வாசனை இல்லாத ஆயில் 50 ml எடுத்து அதையுமே ஒரே பக்கத்துக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரொம்பவே மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளங்கும். ஸோ நான் மெதுவாக தான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட் பண்ணிவிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிப்ஸ் எடுத்திருக்கேன், ஒயிட் சாக்லேட்டில். ஸோ நீங்கள் இதில் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது நெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை சேக்காட்டி கூட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் சிப்ஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரை பேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. நமக்கு அவனும் தேவையில்லை, பெரிய சட்டியை வந்து ஹீட் பண்ணி கூட நம்ம இது செய்ய போகிறதில்ல. வெறும் ஒரு பேன் இருந்தாலே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதில் மாஜரின் இல்லைன்னா பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதை நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயினதுமே ஃப்ளேவர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேனை இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு இதில் நான் சீனி தூவிக்கிறேன். ஸோ இடைவெளிகள் இல்லாமல் சீனி நல்லா இந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அளவு சீனி நான் தூவிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சீனி தூவிக்கோங்க. இந்த மாதிரி சீனியை தூவிட்டு நம்ம இந்த கேக்கு செய்கிறதால ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த சீனி எல்லாமே கேரமலாகி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோடு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கோழிக்கூட்டு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். எங்களோட ஊரில் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அந்த வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாழைப்பழம் இன்னுமே ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி எல்லாரும் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு வாழைப்பழம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதில் எந்த வித்தியாசமுமே இல்லை. 2 வாழைப்பழம் தாராளமாக காணும். ஸோ உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இன்னும் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேனில் இந்த மாதிரி இடைவெளிகள் இல்லாமல் அடுக்கிக்கோங்க. நம்மளோட சேனலை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறவங்களும் இருக்கீங்க. அப்படியான 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நான் பேக்கிங்கே பண்ணதில்லை, ஏதாவது ஒரு ஈஸியான கேக் ரெசிபி சொல்லுங்கன்று. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபெயிலியரே ஆகாது. செய்கிற மெத்தட் அதோடு நான் தந்திருக்கிற அளவுகளில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ஷால்லா சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகினதுமே இன்றைக்கி மெசேஜ் போடுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேனில் நம்மளோட கேக்கு கலவையை கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி
மாதிரி எல்லாத்தையுமே சரியாக சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக்கை பேக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு குக் பண்ணி சரியாக சமமாக வரும். ஸோ நான் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தட்டிக்கிறேன். இந்த கேக்கு ஃபெயிலியர் ஆகாமல் வரணும்னா இன்னுமே ஒரு டிப் இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற பேனுக்கு கரெக்டாக செட் ஆகக்கூடிய ஒரு மூடியும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக்கு வந்து நல்லா குக் ஆகி நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா வந்து கேக்கு வந்து குக் ஆகிறதுக்கு மிச்சம் டைமும் எடுக்கும், ரெசிபி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸும் இருக்குது. ஸோ நான் நல்ல ஒரு மூடி எடுத்து மூடிட்டு இப்போ ஒரு 20-25 minutes நம்ம இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒன் சைட் குக் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பை பொறுத்தும் நம்ம குக் பண்ணக்கூடிய நேரமும் வித்தியாசப்படும். என்னோட அடுப்பில் வந்து இதை ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணியிருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 minutes வந்து அதிகமாக பேக் பண்ணிட்டேன், ஏன்னா அசா அத்தினத்தால் வந்து லேட் ஆகிட்டு செக் பண்ணுறதுக்கு. அதனால் பனானா கொஞ்சம் லைட்டாக கருகின மாதிரி இருக்கு, பட் டேஸ்ட்டு வித்தியாசப்படாது, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த ரெசிபியனா ஒரு 4-5 தடவை செஞ்சுருக்கேன். ஸோ திரும்பவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கவனமாக அடுத்த பக்கமும் ஒரு 5 minutes மூடி வச்சு குக் பண்ணிட்டோம்னா நம்மளோட பனானா கேக் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கேக்கை பார்த்தாலே விளங்கும். ஸோ நம்மளோட கேக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இதை சூடாகவும் சாப்பிடலாம், நம்ம இதை கூல் பண்ணிட்டும் சாப்பிடலாம். ஸோ நான் இன்றைக்கி சுட சுடத்தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை காலையில் டீ பிளேண்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வெட்டி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு கோம்போ. அதோட இன்னுமே குட்டீஸ் இதெல்லாம் விரும்பி சாப்பிடணும்னா நம்ம கார்னிஷ் பண்ணி கொடுக்குறத பொறுத்து சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மேலால் ஐசிங் சுகரை தூவிக்கலாம், இல்லைனா கொக்கோ பவுடர் தூவி கொடுக்கலாம், இல்லைனா சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், சாக்லேட் கனாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம எப்படி வேணால் இதை சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம இதை கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸ் எப்பயுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த டிப்பை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்கு வந்து ரொம்பவே நல்லா மொய்ஸ்டாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும், பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னுமே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்குமே நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டேக் கேர், பை பை.